ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன்ராஜ் அகாடமி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து மென்னன் ஒர்க்கில் ஒரு டாப்பிக்கில் ஒரு மாடலுக்கு கீழே இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் பார்த்துருந்தோம் இப்போ வந்து இன்னொரு மாடலுக்கு கீழே இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் பார்க்க போகிறோம் சரியா சரி ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பது நாட்களில் முடிப்பர் என பத்து ஆட்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஆறு பேர் கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க ஐம்பது நாள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் லைன் முடிச்சாச்சா ரெண்டாவது லைனில் பத்து ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் இங்கே பத்து ஆட்களை போட்டுக்கோங்க எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் மேட்டர் ஒரு பத்தா பத்து இங்கே அஞ்சு பத்தா ஐம்பது நோட் பண்ணிக்கலாமா ஸோ ஆறையும் அஞ்சையும் பெருக்குன்னா ஆன்சர் என்ன முப்பது இந்த முப்பது தான் இதுக்குண்டான விடை சரியா ஸோ இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் முடிஞ்சு இதே மாடலில் அடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க இதை எப்படி பண்ணலான்னு பாருங்க எட்டு பேர் இருபத்தி நாலு நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா அதே வேலையை இருபத்தி நாலு பேர் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் இதையும் இதையும் அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் கூட எட்டு இது தான் விடை சரிங்களா பேலன்ஸ் கூட எட்டு இதுதான் விடை ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு பிரின்சிபல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல ஸோ ஃபஸ்ட் இது என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு நபர்கள் இருபத்தி நாலு வேலை அப்படிங்கிறத கணக்கு வச்சு இதில் எட்டு இன்ட்டு இருபத்தி நாலு போட்டோன்னா ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை நம்ம என்ன பண்ணணுன்னா அதே விடை தான் இங்கேயும் வரணும் அப்போ இருபத்தி நாலு கூட எதை பெருக்கணும்னா இந்த விடை வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான சொல்யூஷன் ஆனால் நம்ம வந்து இன்னும் ஷார்ட்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் சிம்பிளாக போகிறோம் சரிங்களா ஸோ இது எப்படி பண்ணணும் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்கள் இப்போது ஷார்ட்கட் மட்டும் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம் சரியா அடுத்து பாருங்கள் ஏழு ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர் ஏழு ஆட்கள் எத்தனை நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் செய்து முடிக்கின்றன அதே வேளையை இருபத்தி ஆறு ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பேன் அது சேம் ப்ரொசீஜர் தான் இருபத்தி ஆறுனா ஒரு இருபத்தாறு இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏழையும் ரெண்டையும் பெருக்குனால் நமக்கு பதினாலு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதுக்குண்டான ஆன்சர் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் இது இதை அடுத்து பாருங்கள் இதுவும் அதே தான் ஏழு ஆண்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் பதிமூணு ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இதுதான் கொஸ்டின் இது எல்லாமே கிராஸில் பார்த்தா அடி கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும் ஒரு பதிமூணாக பதிமூணு தென் வந்து நாலு இன்ட்டு பதிமூணு ஈக்குவல் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஏழையும் நாளையும் நம்ம இருக்கணும் என்ன கிடைக்கும் ஏழு பதினாலு இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான விடை இதன் அடுத்தது பாருங்கள் ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பேன் இதுக்கு மேலே பார்த்தா அதே சம்மு தான் ஸோ இதுக்கும் நம்ம வந்து அப்படியே சொல்லிடலாமா ஏழு ஆட்கள் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க என்ட்டு பதிமூணு கொடுத்துருக்காங்க ஒரு பதிமூணாக பதிமூணு போடலாம் இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பதிமூணாக ஐம்பத்தி ரெண்டு ஏழையும் ஆலையும் பெருக்குன்னா இருபத்தி எட்டு மேலே கொடுத்து அதே தான் ஆப்ஷனை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க தென் அடுத்த சம் பாருங்கள் ஏழு ஏழு ஆட்கள் ஐம்பத்தி ரெண்டு நாள் பதிமூணு ஆட்கள் மேலே பார்த்தா அதே சமயம் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்காங்க இங்கே ஒன்று பாருங்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு மனிதர்கள் இருபத்தி நாலு நாட்கள் மொத்தம் எத்தனை பேர் பன்னெண்டு பேர் எத்தனை நாள் இருபத்தி நாலு நாட்களில் முடிக்கின்றனர் அதே வேலையை எட்டு மனிதர்கள் எட்டு மனிதர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும்னா ஓர் எட்டா எட்டு போட்டுக்கலாம் தென் வந்து எட்டு பதினாறு மூணு தான் போட்டிருப்பாங்க சரியா மூணு மூவெட்டா இருபத்தி நாலு ஸோ இதை அடிப்படையாக வச்சு பார்த்தோன்னா மூணு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது கிடைக்குமா ஸோ ஓர் எட்டா எட்டுனா மூவெட்டா இருபத்தி நாலு அடிப்படையாக வச்சு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறத ஆப்ஷன் பியை ஆன்சரை சொல்லிட்டு போகலாம் தென் அடுத்து பாருங்கள் லாஸ்ட் அஞ்சு ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர் அஞ்சு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பார்கள் அந்த வேலையை பதிமூணு ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க சேம் ப்ரொசீஜர் ஓர் பதிமூணா பதிமூணு நாலு பதிமூணா ஐம்பத்தி ரெண்டு அஞ்சையும் நாலையும் பெருக்கணும் நமக்கு எவ்வளோ இருபது விடை அப்படிங்கிறது இருபது ஓகேவா ஸோ இதுதான் இந்த மாடலில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாடலில் இதுக்கு மேலே வேறு கொஸ்டின்ஸ் கேட்கல இந்த கொஸ்டினை மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க இது ஒரு வகையான மாடல் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ல சரியா இதோட கண்டினியூஸாக நாம் என்ன பண்ணுவோம்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு மாடலில் இந்த ஆட்கள் மற்றும் வேலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேயே இன்னொரு மாடல் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா அடுத்த வீடியோ கரெக்டாக உங்களுக்கு சேரணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லை இருக்கும் அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ